இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு. ஆமா, மணி என்ன? அஞ்சுல அஞ்சு மணினா என்னென்ன ஆச்சு? நான்லாம் டைமிங்கை செம கீப்பப் பண்ணுறாள்னே. சரி, இப்போ அஞ்சு மணிக்கு எதுக்கு சீக்கிரம் வந்தீங்க? அண்ணே, சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியாதா? ஓ, அப்படியா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடுமே. ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா குட்டீஸ்? ஓகே, சூப்பர். எல்லாம் கைகூப்பி கண்ணை மூடுங்க. வெரி குட். யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்க பண்ணலான்னு ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. ப்ரே பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, எங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்களே பொறுப்படுங்க. எங்க கூடவே இருங்க. வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே குட்டீஸ், ப்ரோகிராம் குள்ள போலாமா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இப்ப ஜாலியா எஞ்சி நின்னு ஆக்ஷன் பண்ணி சூப்பரா பாட்டு பாட போறோம். அப்ப நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? ஆமா. ஓகே, பண்ணலாமா? சரி, பாடிடுவோம். ஓகே, வாங்க நம்ம எல்லாரும் ஆக்ஷன் பண்ண போவோம். என்ன குட்டீஸ், சாங்ஸ் பாடலாமா? ஓகே, எல்லாரும் எஞ்சிக்கோங்க பாப்போம். பக்கத்துல இருக்க எல்லாரும் எழுப்பிடுங்க, எழுப்பிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, போன வர ஒரு சாங் பார்த்தோமா, அந்த சாங் தான் பாட போறோம். என்ன சாங் தெரியுமா? ஒரு கல் போது தாவீதுக்கு. அந்த பாட்டு பாடலாமா? ஒரு கல் போதும் தாவீதுக்கு, கோலியாத்து குப்புற விழுவான். ஒரு கல் போதும் தாவீதுக்கு, கோலியாத்து குப்புற விழுவான். போதும் இயேசு போதுமே, சாத்தான் குப்புற விழுவான். போதும் இயேசு போதுமே, சாத்தான் குப்புற விழுவான். ஏ விழுவான், ஏ விழுவான், ஏ சாத்தான் கீழே விழுவான். இயேசுவின் நாமத்தில் விழுவான். ஏ விழுவான், ஏ விழுவான், ஏ சாத்தான் கீழே விழுவான். இயேசுவின் நாமத்தில் விழுவான். ஜெயத்தின் பிள்ளைகள் நாங்கள் தானே, ஜீசஸ் எங்களோடு அதினால். ஜெயத்தின் பிள்ளைகள் நாங்கள் தானே, ஜீசஸ் எங்களோடு அதினால். ஜெயத்தின் பிள்ளைகள் நாங்கள், ஜெயம் ஜெயம் ஜீசஸ் தருகிறார். ஜெயத்தின் பிள்ளைகள் நாங்கள், ஜெயம் ஜெயம் ஜீசஸ் தருகிறார். ஏ விழுவான், ஏ விழுவான், ஏ சாத்தான் கீழே விழுவான். இயேசுவின் நாமத்தில் விழுவான். ஏ விழுவான், ஏ விழுவான், ஏ சாத்தான் கீழே விழுவான். இயேசுவின் நாமத்தில் விழுவான். சூப்பர் ஆக்ஷன் பண்ணிங்க, சூப்பராக பாடம் செஞ்சீங்க. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு பாட போகிறோம். தேடி தேடி தேடுகிற அந்த பாட்டு தான் பாட போகிறோம். பாடலாமா? எங்களோட சேர்ந்து சத்தமாக பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ணோம். ஓகேவா? தேடி 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 தேடுகிறேன், ஏசப்பா சொன்னத தேடுகிறேன். தேடி 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 தேடுகிறேன், ஏசப்பா சொன்னத தேடுகிறேன். ஏ அங்க பாரு, ஏ இங்க பாரு, ஏ மேல பாரு, ஏ சுத்தி பாரு. ஏ அங்க பாரு, இங்க பாரு, மேல பாரு, சுத்தி பாரு. ஏசப்பா வந்துட்டாரு உன்கிட்ட என்கிட்ட. அறிவும் புத்தியும் கற்று கொடுத்தாரே, யோசேப்பு போல மாறிடுவேன். அறிவும் புத்தியும் கற்று கொடுத்தாரே, யோசேப்பு போல மாறிடுவேன். கை தட்டி தட்டி சந்தோஷமாய் பாடல்கள் பாடிக்கொண்டேன். கை தட்டி தட்டி சந்தோஷமாய் பாடல்கள் பாடிக்கொண்டேன். தேடி 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 தேடுகிறேன், ஏசப்பா சொன்னத தேடுகிறேன். ஏ தேடி 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 தேடுகிறேன், ஏசப்பா சொன்னத தேடுகிறேன். ஏ அங்க பாரு, ஏ இங்க பாரு, ஏ மேல பாரு, ஏ சுத்தி பாரு. ஏ அங்க பாரு, இங்க பாரு, மேல பாரு, சுத்தி பாரு. ஏசப்பா வந்துட்டாரு உன்கிட்ட என்கிட்ட. ஓகே குட்டீஸ், வசனம் பார்க்கலாமா? நான் சொல்ல சொல்ல சொல்லுங்கள்.
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு தெரியும். நீதிமொழிகள் 12:22. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பொய் பேசுனா இயேசுபாவுக்கு பிடிக்காதான், சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? உண்மையை மட்டும்தான் பேசணும். உண்மையை பேசலாமா? இன்னொரு டைம் வசனம் சொல்லிடலாமா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. வாவ், சூப்பராக வசனம் சொன்னீங்க. இப்போ நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம். ஸ்டோரி சொல்கிறதுக்கு யார் தெரியுமா வராங்க? நம்ம ஜோசுவனா வராங்க. ஒரு பப்பட்டை வச்சு சூப்பராக ஸ்டோரி சொல்லி கொடுக்க வராங்க. இல்லைன்னு கேட்கலாமா? ஓகே. ஹலோ குட்டீஸ். ஓகே, இப்போ வந்து ஸ்டோரி பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்குது. ஓகேவா? அண்ணன் சொல்ல சொல்ல நல்லா கவனிக்கணும். ஓகேவா? ஓகே. ஒரு ஊரில் ஒரு அக்காவும் ஒரு தம்பி இருந்தாங்க. ஓகேவா? யாரெல்லாம்? ஒரு அக்காவும் தம்பியும். அக்கா பேர் வந்து ஜெசிகா, தம்பி பேர் ஜான். ஓகேவா? அக்கா பேர் என்னது? ஜெசிகா, தம்பி பேர் ஜான். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும் போச்சுல என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் காலையில் அவங்க அப்பா வேலை கிளம்பி போனப்புறம் அவங்க அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காண்டி, அப்படி சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போச்சுல ஒரு சத்தம் கேட்குது பெட்ரூமில் வந்து. தம்பி வந்து என்ன பண்ணுறான்னா, ஜான் வந்து என்ன பண்ணுறான்னா, வீட்டில் நம்மளாம் அந்த உண்டியில் காசு சேர்த்து வச்சுருப்போம் அப்படி தானே, அதே மாதிரி அவங்க வீட்டில் உண்டியில் காசு சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போது அவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறான், அந்த உண்டியில் காசை வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறான். நம்ம ஜெசிகா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவன் காசு எடுக்கிறத பார்த்துட்டாங்க. பக்கத்தில் போய், ஏ ஜான், ஜான் என்ன பண்ணுறடா, நீ உண்டியிலேருந்து காசு என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொன்னோடனே ஜானுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. உடனே என்ன சொல்லிடுறான், ஏய் கோவப்படாத ஜெசிகா, இது எதுக்கு தெரியுமா, நம்ம ரெண்டு பேத்துக்கும் சாக்லேட் வாங்குறதுக்கு தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். டேய், சாக்லேட் வாங்குறதுக்கு அம்மாட்ட கேட்டால் தருவாங்கல்ல அப்படின்னு அக்கா சொல்கிறா. அதுக்கு நம்ம ஜான் என்னத்தம்மா சொல்கிறான், சாக்லேட் சாப்பிட்டா அம்மா ஏசுவாங்கல்ல, அம்மா நம்மளுக்கு காசே தரமாட்டாங்க, அதனால தான் இப்படி எடுத்து சாப்பிட்லாம், இது தப்பே கிடையாது, நம்ம காசை தப்பான வழியில் செலவழிக்க போகிறது இல்லை, நமக்காண்டி சாக்லேட் சாப்பிட்றதான் நான் வாங்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அக்கா கிட்ட சாக்லேட் ஆசையை தூண்டுறான். நீங்களும் சாக்லேட் சொன்னால் ஓடிடுவீங்க அப்படி தானே, உங்களுக்கும் சாக்லேட் பிடிக்கும் தானே. அந்த ஜான் என்னென்னா சொல்கிறான் தெரியுமா, ஏய் இந்த காசை வச்சு நம்ம டேரி மில்க் வாங்கலாம், ஃபைவ் ஸ்டார் வாங்கலாம், மில்கி பார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட என்ன பண்ணுறான், சாக்லேட் வாங்குகிற ஆசையை தூண்டி அக்காவை ஏமாத்திடுறான். உடனே என்ன ஆகுது, அவங்க என்ன பண்ணுறாங்க, குளிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரம்போச்சில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜாலியாக கதை பேசிகிட்டே வராங்க. உடனே அக்கா சொல்கிறா, டே டே இன்றைக்கி நம்ம வேறு வெளியே போகணுன்னு சொன்னாங்கல்ல, நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு தம்பி சொல்கிறான், ஏய் வெயிட் பண்ணு, நம்ம வந்து கடையில் போய் சாக்லேட் வாங்கிட்டு மெதுவாக சாப்பிட்டே போகலாம் அப்படி சொல்கிறா. சரி அக்காவும் சரி ஓகேடா வா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர பக்கத்தில் ஒரு கடையை பார்க்குறாங்க. சூப்பரான ஸ்டோர். ஓகேவா? அங்கே எல்லா சாக்லேட்டும் கிடைக்கும். உடனே தம்பி என்ன பண்ணுறான், ஜான் வந்து அந்த கடைக்கு கூப்பிட்டு போய் டேரி மில்க்கு, ஃபைவ் ஸ்டாரு, மில்கி பார்னு, ஆல்பிலிவே, முட்டாயின்னு, அது இதுன்னு எல்லா சாக்லேட் இருக்கிற எல்லாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணுறாங்க, தன்னோட பேக்கில் போட்டு வந்துடுறாங்க. சீக்கிரம் அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க வீட்டுக்கு. அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன இது ஸ்கூலுக்கு போயிட்டு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுருமே, 4 மணிக்கு நடந்து வந்துடுவாங்க, 4:30 வந்துடுவாங்களே வீட்டுக்கு, இன்னும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போச்சில் அவங்க அம்மா பதட்டத்தோடு தேடிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லையும் அப்படி தானே, லேட்டானா என்ன பயத்தோடு பார்ப்பாங்க அப்படி தானே. அதே மாதிரி ஜான் ஜெசிக்கு அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் அவளோட காத்துட்டு இருக்காங்க, பிள்ளைங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கதவை திறக்கிற சவுண்டு கேட்கு, ஜானும் ஜெசிகாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க அம்மா கேட்காங்க, ஏய் எங்கப்பா போனீங்க ரெண்டு பேரும், 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுரும்ல, நீங்கள் 4:30 வந்துடுவீங்கல்ல, இன்றைக்கி என்ன 5:30 ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவாம்மா இன்றைக்கி ஸ்பெஷல் கோச்சிங்மான்னு சொல்லி என்ன பண்ணிடுறான் நம்ம ஜானு, அவங்க அக்கா வாயை அடைச்சி இவன் என்ன பண்ணிடுறான், அவங்க அம்மாக்கிட்ட பொய் சொல்லிடுறான். என்ன பண்ணுறான், பொய் சொல்லிட்டான். காலையிலையும் என்ன பண்ணான், அவங்க அக்கா கிட்ட ஏமாற்றி காசை எடுத்துகிட்டு போய் சாக்லேட் வாங்கிட்டான். இப்போ அவங்க அம்மா வந்து அவங்கள சாக்லேட் வாங்க போனதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஏசுவாங்கல்ல, ஒரு திட்டு வாங்குறதுக்காண்டி என்ன பண்ணிட்டான், அவங்க அம்மா கிட்டேயே பொய் சொல்லிட்டான்.
இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் இருந்துச்சுமான்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், போய் சொல்லிட்டான். அவங்க அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க, அதை நம்பிட்டு அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. கிளம்பி வெளியே போகலாம், இன்றைக்கி நம்ம எல்லோரும் வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கார் எடுக்க சொல்லிட்டாங்க. வெளியே போயிட்டு இவங்களும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு புது ட்ரெஸ் மாட்டிட்டு எங்கே போகிறாங்க, வெளியே போகிறாங்க. ஓகேவா, வெளியேனா எங்கே, பிக்னிக் மாதிரி பீச்சு பார்க்குக்கு போகிறக்காண்டி பிளான் பண்ணிவிட்டு போகிறாங்க. அப்போ காரில் போகும்போச்சில் அவங்க அப்பா வந்து யார் ஓட்டு, அவங்க அப்பா தானே வண்டி ஓட்டுவாங்க, அவங்க அப்பா வந்து டிரைவர் சீட்டில் உட்காராங்க, அவங்க அம்மா அவங்க அப்பா பக்கத்தில் லெஃப்ட் சீட்டு, நம்ம ஜெசிகாவும் ஜானும் பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா, நைஸாக பேக்கில் வச்சுருந்த சாக்லேட்டை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கல்ல, நீங்களாம் யாராவது பார்ப்பீங்களான்னு நினச்சி எப்படி சாப்பிடுவீங்க, வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு அப்படி வாயை பொத்திட்டே சாப்பிடுவீங்க அப்படி தானே, ஓக் ஓக் ஓக்குன்னு சாப்பிடுவீங்கல்ல. அதே மாதிரி அவங்க அக்காவும் தம்பி என்ன பண்ணுறாங்க, மறைச்சி வச்சு சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா அந்த டோரில் கண்ணாடியிலே பார்த்துட்ருக்காங்க, என்ன இது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு திரும்பி பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, சாக்லேட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, ஏ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கையில் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க மோச்சில் ஜெசிக்கா என்ன பண்ணுறா பயத்தில், அம்மா அம்மா அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரம்போச்சில் சாக்லேட் வாங்கினோம்மா, அதுவும் இல்லாமல் காலையில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒண்டியில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு போய்தாம அந்த சாக்லேட் வாங்கினோம், உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டோம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அம்மா அம்மா நான் பொய் சொல்லலைம்மா, நான் பொய் சொல்லவே இல்லை, நீங்கள் என்னென்ன கோச்சிக்கிடாதீங்க, நம்ம தம்பி தான் ஜான் தான் உங்கள்கிட்ட பொய் சொன்னான், அவன் தான் என்னை எதுவுமே பேச விடாமல் நாங்கள் கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லி என்ன பண்ணுறான், பொய் சொன்னாம்மா என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி ஜெசிகா சொன்னான். அதுக்கு அவங்க அம்மா, உன் மேலே தப்பு இல்லை, நீ என்ன பண்ண பொய் சொல்லலை, ஆனால் பொய் சொல்கிறதுக்கு என்ன பண்ண ஹெல்ப் பண்ண அப்படி தானே, அதுவே பெரிய தப்பு, இனிமே அப்படி பண்ணக்கூடாது என்னம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஜானும் ஜெசிகாவும் அம்மாக்கிட்ட சாரி கேட்டு நல்ல பிள்ளையாக மாறிட்டாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த கதையில் அக்காவும் தம்பி என்ன பண்ணாங்க, பொய் சொல்லி சாக்லேட் வாங்கிட்டாங்க அப்படி தானே. அப்போது அவங்க அக்கா இருந்தோ என்ன பண்ணலை, பொய் சொல்லலை, ஆனால் என்ன பண்ணாங்க, பொய் சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படி தானே. அதனால் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் பொய் சொல்கிறவங்க கூட சேரவும் கூடாது, பொய் சொல்கிறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்படி யாராவது பொய் சொன்னாங்கன்னா ஏன் இப்படி பொய் சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்லி என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஓகேவா குட்டீஸ், நம்ம இன்னொரு பைபிள் சம்பவம் பார்க்கலாமா இதே மாதிரி. ஓகே, பைபிளில் உங்களுக்கு யாக்கோபு தெரியுமா, தெரியுமா உங்களுக்கு? ஓகே, அப்போ தெரியாதவங்கள வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணாங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அண்ணன் சொல்கிறேன். ஓகேவா, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே, உங்கள் அவங்க யாக்கோபோட அப்பா அம்மா பேர் தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபோட அப்பா பேர் என்னது, ஈசாக்கு. ஓகேவா, அவங்க அம்மா பேர் என்னது, ரெபேக்கா. ஓகேவா, அப்பா பேர் என்னது, ஈசாக்கு, அம்மா பேர் ரெபேக்கா. ஓகேவா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு எத்தனை பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பிறந்தது யார், ஏசாங்கிற ஒரு அண்ணன், ரெண்டாவது நம்ம யாக்கோ பண்ணோம். ஓகேவா, இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா வளர்கிறாங்க. வளர்ந்த உடனே ஏசாண்ணா வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, நல்ல வேட்டையாடுறவங்க, நல்ல தைரியமானவங்க, நல்ல பிரிஸ்கானவங்க, நல்லா ஸ்ட்ராங்கானவங்க. ஓகேவா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு வேட்டையாடி போய் நல்ல ஸ்ட்ராங் மேன். ஓகேவா, ஆனால் நம்ம யாக்கோ பண்ண நல்லா ஆடு மேய்க்கிறவங்க, அப்படி ஆடு மேய்ப்பாங்கல்ல, அப்படி நம்ம யாக்கோ பண்ணபடி வீட்லேயே தான் இருப்பாங்க, அம்மா செல்லும் அவங்க. ஓகேவா, எப்பவும் என்ன பண்ணுவாங்க, ஆடு மேய்ப்பாங்க. ஆனால் நம்ம ஏசான்னு அப்பாவுக்கு செல்லும். ஓகேவா, இப்படி இருக்கும் மோசில் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பாவுக்கு நாளடைவில் யாருக்கு, ஈசாக்குக்கு. ஓகேவா, நாளடைவில் என்ன பண்ணுது, வயசாக வயசாக கண்ணு பார்வை குறையும் அப்படி தானே. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு கண்ணு பார்வை குறையதுனால அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட மூத்த பையனுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஏசாவை கூப்பிட்டு, மகனே ஏசாவே நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ எனக்கு பிடிச்ச சாப்பாடை ரெடி பண்ணிட்டு நீ கொண்டு வா, அதை சாப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, ஏசாவுக்கு தலைகால் புரியாமல், ஐயோ நம்மளை அப்பா ஆசீர்வதிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குடு 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 குடுன்னு என்ன பண்ணுறாரு, வில்லு அம்பு எடுத்துகிட்டு காட்டுக்கு மானை வேட்டையாட போயிட்டார். யார், நம்ம ஏசானே. அதை என்ன பண்ணாங்க தெரியுமா, நம்ம ரெபேக்கா யார், நம்ம யாக்கோபோட அம்மா.
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈசாக்கு வந்து அவங்க மகன்கிட்ட பேசுகிறத வெளியே நின்று ஒட்டு கேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பிடிச்சது யார், யாக்கோப் அண்ணன் தானே, உடனே யாக்கோப் இங்கே வா வான்னு கூப்பிட்டு அப்பா வந்து அவரோட ஆசீர்வாதத்தை ஏசாக்கு கொடுக்க போகிறாங்க, உங்கள் அண்ணனுக்கு கொடுக்க போகிறாங்க, அது உனக்கு தான் கிடைக்கணும், அதனால் நீ என்ன பண்ணு, நம்ம மந்தையில் இருக்கிற ஆடு மேய்ப்பாங்கள்ல, மந்தையில் இருக்கிறதுல ஒரு நல்ல ஆடை பிடிச்சிட்டு வா, அம்மா உனக்கு கறி கிரேவி வச்சு தரேன், சாப்பாடு செஞ்சு தரேன், நீ இதை என்ன பண்ணு, அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, நீ அதை பறிச்சுக்கோன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து யாக்கோப் பண்ணிட்டு சொல்லிடுறாங்க. யாக்கோப் என்ன பண்ணுறாங்க, சட சட சடன்னு போய் ஒரு நல்ல ஆட்டட்டுவாங்க, சமைச்சிட்டாங்க. சமைச்சப்புறம் ஏசா அண்ணனுக்கு சொன்னால் அப்படி தானே, நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் மேனுன்னு நல்லா காட்டிலே இருப்பாங்கன்னு, அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னா உடம்பெல்லாம் முடியாக இருக்கும், நீங்கள் பாருங்கள் உங்கள் கையில் முடி இருக்கானே, நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கால் இருக்காது அப்படி தானே, அது ஏதோ உங்கள் அப்பா பாருங்கள், உங்கள் அப்பா கையில் பார்த்துருக்கீங்களா, முடி இருக்கும் அப்படி தானே, ஆ அதே மாதிரி தான் ஏசான உடம்பு ஃபுல்லாக முடி இருக்குமா, யாக்கோப் அண்ணன் வந்து நம்மளை மாதிரி அந்தளவுக்கு முடி இருக்காதான், அதனால் அவங்க அப்பா வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதை அவங்க அப்பாவை ஏமாத்துறதுக்காண்டி யாக்கோப் அண்ணன் தன்னோட கையில் டூப்ளிகேட் முடியை என்ன பண்ணிடுறாங்க, செட் பண்ணிட்டு போயிடுறாங்க, சாப்பாடை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட போயிடுறாங்க, அவங்க அப்பாவும் தடவை பார்க்குறாங்க, கடைசியில் அவங்க அப்பா இது ஏசா தான் நம்பிட்டாங்க, நம்பி அவர் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் யாருக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம யாக்கோப் அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க, உடனே திரும்பி இது வந்து யாக்கோப் அண்ணன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, திரும்பி யார் வாரா, ஏசா அண்ணன் மானை வேட்டையாடிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, சமைச்சி அவங்க அப்பா கிட்ட கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து அப்பா என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் போச்சுல, அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, மகனே இப்போ தான் நான் ஒருத்தனை ஆசீர்வதிச்சேன் அப்படின்னு சொல்லும் போச்சுல, உன்னை ஏசானா கோபம்ன்ட்டு, அப்போ அந்த யாக்கோப்பு தான் அந்த வேலையை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசானனுக்கு சரியான கோபம் வந்துட்டு உடனே வெளியே வந்துட்டு யாக்கோபே எங்கே இருக்க எங்கே இருக்கன்னு சொல்லி தேடி அவனை கொலை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணாங்க, செம்ம கோபத்தில் இருந்தாங்க. அதை பார்த்த அவங்க அம்மா, ஐயையோ ஏசா இவ்வளோ கோபமாக இருக்கானே, யாக்கோபை பார்த்தானா விடமாட்டான் போல என்ன பண்ணுறாங்க, யாக்கோபை நைஸாக கூப்பிட்டு, யாக்கோபே நீங்கள் இருக்காத, நீ உன் ஆசீர்வாதத்தை வாங்கினதுனால ஏசா அவன் மேலே கோபமாக இருக்கான், உன்னை கொல்லாமல் விடமாட்டான், நீ என்ன பண்ணிரு, நம்ம மாமா வீட்டுக்கு பேர், உன்னோட மாமா வீட்டுக்கு பேருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே ஏசாவை என்ன பண்ணுறான், சம கோபத்தில் இருந்தான் அப்படி தானே, ஓகே அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பொய் சொன்னாங்க அப்படி தானே, யாக்கோப் பண்ண பொய் சொல்லி தானே அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க, பொய் சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட குடும்பத்தையும் தன்னோட அம்மா அப்பாவை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க, அப்படி தானே குடும்பத்தை இழந்துட்டாங்க. அதே மாதிரி பொய்க்கு உடந்தையாக இருந்தது யார், அதே மாதிரி பொய்க்கு உடந்தையாக இருந்தது யார், அவங்க அம்மா ரெபேக்கா, அப்படி தானே, பொய் சொன்னாலும் தப்பு, பொய் குழந்தையாக இருந்தாங்க யார், அவங்க அம்மா, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட இளைய மகன் யாக்கோபை என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க, அப்படி தானே. பார்த்தீங்களா குட்டீஸ், இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் பொய் சொல்லவும் கூடாது, பொய்க்கு உடந்தையாகவும் இருக்கக்கூடாது, இது நம்ம ரெண்டும் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பா நம்மளுக்கு தர வேண்டிய நன்மைகள் என்ன பண்ணிடுவோம், நம்ம இழந்துருவோம், அதனால் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லவும் கூடாது, பொய்க்கு உடந்தையாகவும் இருக்கக்கூடாது, ஓகேவா. அண்ணே எனக்கு ஏதாவது கேம் விளாடணும் போல இருக்கணே. கேம் தானா? ஆமாண்ணே. நம்ம வேணா மேஜிக் பண்ணுவோமா? ஆ ஐயோ எனக்கு தெரியாதா, ஒன்று பண்ணுவோம், ஒரு மெஜிஷியன் இருக்காரு அவர்கிட்ட போய் நான் மேஜிக் பழகிட்டு உனக்கு சொல்லித்தர போகிறேன். சரிண்ணே. சரி நான் போயிட்டு வரேன். 1, 2, 3. என்ன அதுக்குள்ளே மாயம் ஆயிட்டாப்ல, சரி மேஜிக் கற்று வந்துட்டு எனக்கு கற்று தருவார். வா வெல்கம் டு மேஜிக் ஷோ. ஆமாம் என்னோட திங்ஸ்லாம் எங்க, எல்லாம் வரட்டும். சே எல்லா பொருளும் வந்துட்டா, வெரி குட். ஓகே மேஜிக் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்றைக்குமே தனித்தனியாக மேஜிக் பண்ணுறதா, கூட யார்கிட்ட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எந்த நாட்டிலேருந்து கூப்பிடலாம், உங்களுக்கு எதுவும் கெஸ் இருக்கா, சரி ரேண்டம் மேஜிக் போட்டு பார்ப்போம். 3, 2, 1. தம்பி தம்பி, ஆ கோபடா கோபடாத, எங்கேருந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு? நான் தூத்துக்குடிலேருந்து வந்தேன். ஐயோ நான் என்ன வெளிநாட்டுக்கு மேஜிக் போட்டால் தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கேங்க. நீங்கள் மெஜிஷியன் தானே? அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்கப்பா. சூப்பர்ண்ணே, இன்னைக்கு அவங்க கிட்ட மேஜிக் பழகணும், எனக்கு ஏதாச்சும் பண்ண சொல்லித்தாங்களா, மேஜிக் சொல்லி தரணுமா? ஆமாம். ஃபஸ்ட் உங்க கையில் உள்ளது அது என்னதுப்பா? இது உங்களுக்கு தெரியாதா? தெரியல, தான் கேட்கேன். இது வந்து மேஜிக் ஸ்டிக், இது வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, ஏன்ட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படியா? நான் இது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, உலகத்தில் உள்ள எல்லா மேஜிக்கும் நம்ம கையில் தான் இருக்குது இப்போ. ஆ சரி, ஆ மேஜிக் பண்ண போகிறேன்ட்டு வாட்டர் கேனோட இருக்கீங்க, என்னதுனே இது? தம்பி இதை வச்சு தான் இன்னைக்கு நான் மேஜிக்கே பண்ண போகிறேன்.
பண்ணுங்க எனக்கு அப்படியே எனக்கு சொல்லிதாங்க ரெடியா ஃபர்ஸ்ட் மேஜிக் நல்லா கவனிங்க அண்ணா சே உன் மேஜிக் ஜிக்ஸ்ல ரொம்ப பவர் இருக்குப்பா ஏய் இதாச்ச சரி எல்லாம் நல்லா கவனிங்க ஃபோகஸ் ஃபோகஸ் சரி கண்ட்ரோல் பண்ண போறோம் ஓகேவா அண்ணே அண்ணே இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க தம்பி அதான்ப்பா மேஜிக் அப்படியா சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிதாங்க ரெடி ரெடி நல்லா கவனி இது அப்படியே கீழ கொண்டு வர போறேன் நீ அது எப்படி கொண்டு வர முடியும் இல்ல அதெல்லாம் மேஜிக் வெயிட் பண்ணல ரெடி நல்லா கை கொஞ்சிக்கோ நீ சூப்பர் நீ தம்பி மேஜிக் பண்ணும்போது டிஸ்டர்ப பண்ண கூடாதுப்பா ரெடியா ஓ வா என்ன என்ன ஆ நீ உங்க கையில என்னமோ இருக்குதுனே நின்னு வெயிட் பண்ணு இது எப்படி மேல கொண்டு வரமா ஏன் மேல வர மாட்டீங்க நீ பெரிய மேஜிஷியன் நீ இது உடனே சொல்லிதாங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எனக்கு தெரிஞ்சாகணுமா ஆமா கண்டிப்பா சொல்லியாகணுமா சீக்கிரம் சொல்லிதாங்கனே டைம் ஆயிட்டே இருக்கு சரி மேஜிக் நல்லா கவனிச்சுக்கோ தம்பி இது வேற ஒண்ணு இல்லப்பா இதுக்கு அடியில ஒரு நூல் வச்சிருக்கேன் ஓ ட்ரிக்கா இப்ப பாரு இழுத்தவன கீழ வரும் பாரு நூலே கண்ணுக்கு தெரியல தம்பி சிசர் வச்சு வெட்டி பாரு சிசர் இல்லனேன்டா இத பா வரும் பாரு கை காட்டு நீ சமனே நீங்க ஏ ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டு பா கை விலகி வெட்டிட்டேன் நே நே சொல்லி தாங்கனே எனக்கு எப்படி தம்பி இது என்ன பாத்தல பா இப்ப தான் நூல் செட்டி காமிச்சேன் ஆனா நூலே கண்ணு தெரியலனே எப்பனே தம்பி அதான் பா மேஜிக் நே நீங்க ரொம்ப லாரிங்க நான் சொல்லி தாங்கனே நீ சரிபட்டு வர மாட்டே உங்க அனுப்பிர வேண்டியதான் ஷவ்வா என்ன தொலை பண்ணிட்டு இருக்கான் ஒரு மேஜிக் ஒரு பையனை கூப்டா நீ ஸ்டிக் விட்டுட்டு போய்ட்டான் சி விடு நம்மளே இருக்கட்டும் இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்மளை இந்த மாதிரி அழகாக கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம வந்து பொய் சொல்லாமல் இருக்கணும் ஓகேவா பொய் சொல்லாமல் இருக்கும் போது ஏசப்பா நம்மளை நினைச்சுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு நினைச்சுவாங்க அழகாக நடத்தி கொண்டு போவாங்க ஆனால் அதே நேரம் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா பிசாஸ் நினைச்சிவான் உங்களை கண்ட்ரோல் எடுத்துருவான் என்னப்பா உங்களை திடீர்னு கீழே கொண்டு போவான் திடீர்னு மேலே கொண்டு போவான் திடீர்னு கீழே கொண்டு போயிடுவான் ஓகேவா அதனால எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லாம ஏசப்பா கண்ட்ரோல்லே இருக்கணும் ஓகேவா ஓகே குட்டீஸ் பாய் அண்ணே மேஜிக் கத்துட்டு வரேன் சொல்லீங்களே எங்க போனீங்க அச்சச்சோ மேஜிக் கத்துக்கிட்ட போனா ஆமா அவர் என் தொல்லை தாங்க முடியாம துரத்தி விட்டுட்டாரு அண்ணே உங்களை துரத்தி விட்டதை நான் பார்த்தேனே அச்சச்சோ ஆமா அப்படியா அந்த மேஜிக் பண்ண வீடியோ ஃபுல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்ப நீ மேஜிக் பண்ணிருவியா ஆமா ஏ என்னோட பெரிய ஆளா இருப்பான் போலயே சரி அதனால அடுத்து என்ன ப்ரோக்ராம் மட்டும் சொல்லுங்க அடுத்தா ஆமாம் ப்ரேயர் பண்ண வேண்டியதுதான் ப்ரேயர் பண்ணுமா குட்டீஸ் அன்புள்ள ஏசப்பா இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள் வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க இன்று கற்றுக்கொண்ட கதையில் உள்ளபடி நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்